எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கோகுலாஷ்டமி பற்றி. கோகுலாஷ்டமி அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பண்டிகை. விநாயகர் சதுர்த்தியும் சரி, கோகுலாஷ்டமியும் சரி. கோகுலாஷ்டமி அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ண அவதாரத்தோட மைய கருத்தே மனத்தெளிவு தாங்க. மனத்தெளிவு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மனத்தெளிவு இருக்குங்க. அப்போ மனத்தெளிவோடு இருந்தோன்னா மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே கிடைக்கும். மனத்தெளிவும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாள் தான் கோகுலாஷ்டமி. வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து நமக்கு வருதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையிலேருந்தே அஷ்டமி திதி இருக்குது, அடுத்த நாள் ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் வரல. இந்த தடவை கொஞ்சம் நேரம் நைட் நேரம் தான் வந்துட்டு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வருது. நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் தான் பண்ணணும், அந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த நேரத்தில் வேணால் வழிபடலாம். நீங்கள் திங்கக்கிழமை மாலை நேரம் வந்துட்டு வழிபடுறதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டான டைமு. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது வந்து நள்ளிரவில். ஸோ அதனால் நம்ம சாயந்தரம் வந்துட்டு கோகுலாஷ்டமியை வழிபடலாம். இந்த வழிபாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே பண்ணலாங்க. என்னெல்லாம் தோணுதோ அத்தனையும் செய்யலாம். கிருஷ்ணரை வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணி நிறைய பழங்கள், அவருக்கு என்னென்ன பழங்கள்லாம் வேணுமோ அத்தனை பழமும் வாங்கி வச்சு வழிபடலாங்க. பட்சணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. மெயினாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவல். அவல் மட்டும் இல்லாமல் பாலில் செய்யக்கூடிய அத்தனை பொருளும் அவருக்கு வைக்கலாங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே வைக்கலாம். பாலில் செய்யக்கூடிய பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், நிப்பட், முறுக்கு, சீடை, கலவசாதம், ஸ்வீட்ஸு, பாலில் செய்யக்கூடிய அத்தனை ஸ்வீட்ஸும் வைக்கலாம். ஜாங்கிரி, லட்டு, மைசூர்பாக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்ஸும் வைக்கலாங்க. அதிரசம், கல்லுருண்டை, உருண்டு ஐட்டம் என்னெல்லாம் இருக்கும் அத்தனையும் வைக்கலாங்க. அத்தனையும் வச்சு அவரை வழிபடலாம். இது அத்தனையுமே எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மனசார பக்தியோட அவருக்கு ஒரு பிடி அவல் மட்டும் வச்சு வழிபடுங்க. கிருஷ்ணர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பார். இந்த வருஷம் வசதி இல்லை, என்னால் இத்தனையும் செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு பிடி அவல் வச்சு கும்பிட்டு பாருங்கள். அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே அந்த வருமணியில் மாறி செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக அருள் புரிவாருங்க. மனசார செய்ங்க, அன்போடு செய்ங்க, பக்தியோடு செய்ங்க. கண்டிப்பாக வேண்டியவங்களுக்கு வேண்டிய வரம் தருவார். எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைக்காக மட்டும்தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. மிக முக்கியமானது பட்டினி இருந்து விரதம் இருக்கணும் அப்படின்னா அது வந்து குழந்தைக்காக இருக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டினியாக விரதம் இருந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்சு நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிருஷ்ணரை மாதிரியே அறிவுள்ள அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்குங்க. குழந்தை பிறந்து இருக்கவங்க, போன வருஷம் வந்து நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து நாங்கள் விரதம் இருந்தோம், இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறவங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் கண்ணன் வேஷம் போடலாம், பெண் குழந்தையாக இருந்தால் ராதை வேஷம் போடலாம், அண்ணன் தம்பி, இல்லை எங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு பலராம் வேஷமும் ஒருத்தருக்கு கண்ணன் வேஷமும் போடலாம். குட்டி குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணன் வேஷமும் போடலாம். இதெல்லாம் போட்டு வழிபடலாம். வாசலில் கோலமிட்டு, கோலம் வாசலில் இருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட பாதத்தை வந்து வரைஞ்சி கிருஷ்ணரையே நம்ம வீட்டுக்குள்ளே வராருன்னு மனசார நம்பி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைச்சி நம்ம வந்து வழிபாடு வந்து பண்ணலாங்க. குழந்தை வேணுன்றவங்க மட்டும்தான் பாதம் வரையணுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே வந்து செய்யலாம். எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் வேணும். வீட்டில் வந்துட்டு எல்லாரும் வந்து கிருஷ்ணரை வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு உங்களோட வழிபாடுகளை செய்யுங்க. மாலை நேரத்தில் செய்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கோங்க, நல்லா படிப்பாங்க. செல்வம் இல்லாதவங்களாக இருந்தால் செல்வம் பெருகணும்னு வேண்டிக்கோங்க. மன அமைதி வேணும்னு வேண்டிக்கோங்க. கிருஷ்ணரை வந்து என்னெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட வேண்டுறீங்களோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பார் கிருஷ்ணர்.
அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க புல்லாங்குழல் ஊதுறவங்களா இருந்தால் வழிபட்டுட்டு புல்லாங்குழல் ஊத வைங்க. கும்மி ஆட்டம், கோலாட்டம் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியும் அப்படின்னா அதெல்லாம் செய்ய வைங்க. நல்ல சந்தோஷமாக பாட்டு பாடி நல்ல வந்து ஒரு திருவிழா மாதிரி இந்த கோகுலாஷ்டமியை செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு இதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி வழிபட்டு பாருங்கள். புதுசாக வந்து ஃபோட்டோ வாங்கணும் இல்லை செலை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது உங்களோட விருப்பங்க, உங்களோட விருப்பம் வசதிக்கேற்ப நீங்கள் வந்துட்டு சிலையாக வாங்கி வைக்கலாம், ஃபோட்டோவாக வாங்கி வைக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிறதே வச்சு வழிபடலாம், இல்லை எதுவுமே இல்லை பெருமாள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா பெருமாள் ஃபோட்டோ வச்சே வழிபடலாங்க. ஏன்னா பெருமாளோட கிருஷ்ணர், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான துளசியும் வைங்க. பெருமாளோட அவதாரம் இல்லைங்களா, ஸோ துளசியும் வச்சு இந்த மாதிரி வழிபடுங்க. உங்களால் முடியலன்னா ஒரு பிடி அவில் இல்லை கொஞ்சம் பால் இதை மட்டும் வச்சு சாமி ரூம்லேயே கூட அப்படியே வச்சு கூட நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வழிபட்டு நீங்களும் சரி நாங்களும் சரி கோகுலாஷ்டமியை நல்ல முறையில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா பண்ணிக்கோங்க. நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தகவலை வந்து என்கிட்ட பரிமாறணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.